தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருவி குளத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளியான குருசாமி, இவருக்கு 4 ஆண் 2 பெண் உட்பட 6 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கார்த்திக் ராஜா என்ற மகன் தற்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற பாட்டுப் போட்டியில் கலந்து பாடல்கள் பாடி வந்த நிலையில், தற்போது கொரோனா ஊரடங்கினால் வீட்டிலிருந்து ஏழ்மையில் வாடி நின்ற குடும்பத்தினருக்கு ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் காய்கறிகள் தின்பண்டங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற வர்த்தகர் அணி செயலாளர் கழுகுமலையைச் சேர்ந்த ஜெயக்கொடி, கழுகுமலை நகரச் செயலாளர் பூக்கடை செந்தில், ஆலங்குளம் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கார்த்திக் ராஜாவின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5000 கொரோனா நிவாரண நிதியாக ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் வழங்கினர். மேலும் முன்னதாக மாற்றுத்திறனாளி ஸ்ரீனிவாஸ் தமிழக அரசு தனக்கு வழங்கிய மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 1000 ரூபாயை கார்த்திக் ராஜாவின் குடும்பத்தினருக்கு வழங்கினார். இதையடுத்து குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனா்.